நூறு கணபதி ஹோமம் பண்ணுறதும் நூறு நவகிரக ஹோமம் பண்ணுறதும் பெருசு கிடையாது. ஆனால் ஒரு இறந்தவர்களுக்கு நம்ம செய்கிறது அப்படிங்கிறது ஆத்மசாந்தி தீபம்னா என்ன? ஒரு அமாவாசையில் கோவிலில் போய் நெய் தீபம் ஏற்றி இந்த ஆத்மா இறந்த உடனேவே நேராக வந்து போயிடாது, நேராக வந்து மேலோகத்துக்கு நேராக போயிடாது. அப்போ இது மேலே போகிறதுக்குன்னு ஒரு சில சர்டன் டைம்ஸ் இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் அந்த வருஷத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், துர்மரணமோ மரணமோ ஏற்பட்டால் சம்பவித்தால் காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது இந்த பித்ருதோஷம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பித்ருதோஷம்னா என்ன, அடைப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பித்ருதோஷம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க இந்த ஜாதகம் வந்து பித்ருதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பித்ருதோஷம் உள்ள ஜாதகம்னா நம்ம அதை எப்படி நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணங்கள், இப்போ கல்யாணம் எடுத்துணும்னு சொன்னால் வீட்டில் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா தடங்கள் ஆகிண்டே போகிறது. இது முதல் விஷயம். அதாவது குறிப்பிட்ட ஏஜில் நடக்காமல் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசு அந்த மாதிரிலாம் போகும். அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ருதோஷம். அதே போல் ஒருத்தருக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே போல் அவங்களுக்கும் இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு வந்து புத்திர சந்தான பாக்கியம் இல்லை, 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பித்ருதோஷம் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துர்மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு தூக்கு மாட்டிக்கிறது, ஒரு விஷம் சாப்பிட்டு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம சரிவர சில விஷயங்கள் நம்ம செய்யாதது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம வந்து இதற்கு நம்ம முறையாக என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும். அப்போ அந்த குடும்பத்தில் அடுத்த அந்த கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு அந்த பித்ருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த அடைப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது நம்ம பிறக்கும்போது என்ன நம்ம ஜாதகம் பார்க்குறோமோ அதே போல் இறப்புக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. இவங்க என்ன நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்க, இவங்க என்ன திதியில் இறந்துருக்காங்க, இந்த நட்சத்திரம் இந்த திதி அந்த ஆத்மா குறையோடு போயிருக்கா, அந்த ஆத்மா நல்ல விதமாக போயிருக்கா, அந்த ஆத்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடைப்பு நாள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்குது, தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லுவாங்க, சில அடைப்பு நாள் அப்படின்னு இருக்குது. அதாவது அடைப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து அதே போல் ரேவதி நட்சத்திரம் வரையில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 5 நட்சத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக அடைப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் அந்த வருஷத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் துர்மரணமோ மரணமோ ஏற்பட்டால் சம்பவித்தால் அதே போல் அதே ஆண்டில் 3 to 5 மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது உண்டு, இல்லைன்னா அதற்கு ஒப்பான கண்டங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உண்டு. இது சாஸ்திர ரீதியாக உண்டு. அப்போ இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கணும், இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் நமக்கு உண்டு. இதுக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்ணணும், இப்போ துர்மரணம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் நம்ம போய் செய்யணும், கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் நம்ம போய் இப்போ ராமேஸ்வரம் என்னால் போக முடியல அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆத்மசாந்தி தீபம்னு சொல்லுவாங்க. ஆத்மசாந்தி தீபம்னா என்ன? ஒரு அமாவாசையில் கோவிலில் போய் நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்து நம்ம செய்யணும். அப்போ இப்படியெல்லாம் நம்ம செய்தால்தான் அந்த தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகிறது. அப்போ இந்த பித்ருதோஷம் எதனால் ஏற்படுகிறது, அப்போ அதே போல் இந்த அடைப்பு நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அடைப்பு நாள் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்மா இறந்த உடனேவே நேராக வந்து போயிடாது, நேராக வந்து மேலோகத்துக்கு நேராக போயிடாது. அப்போ இது மேலே போகிறதுக்குன்னு ஒரு சில சர்டன் டைம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஆத்மா பூமியில் இறக்குறதுன்னு சொன்னால் முதல் 15 நாள் நம்ம வீட்டை தான் சுற்றி வரும், வீட்டை சுற்றி சுற்றி வரும், யார் யார் இறந்துருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து எப்படி எப்படி இருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஆத்மா இருந்து பார்க்கும். இந்த 10-15 சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாதம் ஒரு 250 காது தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு அமாவாசைக்கு ஒரு இடத்துல இருந்து முதல் வருஷம் திதி நம்ம கொடுக்கணும் இல்லையா, அப்போ தான் அந்த ஆத்மா மேலே போய் சேர்றது. அப்போ இந்த மாதம் நம்ம என்ன பண்ணுறோம், திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் நம்ம திதி கொடுக்கணும், மாதம் நம்ம திதி கொடுக்க இருக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு நம்ம அதாவது 100 கணபதி ஹோமம் பண்றதும் 100 நவகிரக ஹோமம் பண்றதும் பெருசு கிடையாது. ஆனால் ஒரு இறந்தவர்களுக்கு நம்ம செய்யறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் வாழ வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பித்ருதோஷத்துக்கு நம்ம செய்யறதுதான். பித்ருக்குள் இறந்தவர்களுக்கு செய்யறது மட்டுமே
மிக 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 சிறப்பானது. இதை நம்ம எல்லளவும் மறந்துடக்கூடாது. அப்போ அந்த ஆத்மா நமக்கு நினைச்சு பார்க்கும், நம்ம எவ்வளவோ இந்த குடும்பத்துக்கு செஞ்சோம், இவங்க குடும்பம் நமக்கு வந்து நமக்கு நிறையா நமக்கு செஞ்சுருக்காங்க, ஒரு எள்ளு தண்ணி தான் நம்ம விடுறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க பரிபூர்ணமாக சந்தோஷமாக ஏற்றுண்டு அந்த குடும்பத்தை வாழ்த்திட்டு போவாங்க. இவங்க வந்து 16 சந்ததிகளும் பெற்று இவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அந்த திதி செய்யாமையோ அந்த இது நம்ம மறந்தோ நம்ம எதுவும் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதே அந்த என்ன பண்ணுறாங்க, அதே அந்த பித்ரு என்ன பண்ணுறது, அந்த ஆத்மா என்ன பண்ணுறது, சாபம் கொடுத்துட்டு போயிடுறது. என்ன சாபம் கொடுக்கறது, நான் உன் குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கேன், உன் குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் செஞ்சேன், கடைசியில் ஒரு எள்ளு தண்ணி கொடுக்கறது கூட எனக்கு ஆள் கிடையாது, கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா ரொம்ப வருந்தி ஒரு சாபம் விட்டுட்டு போயிடுது. அதனால தான் அந்த குடும்பத்தில் என்னாகுது, கஷ்டங்கள் அதிகரிக்கிறது. ஒரு கல்யாண வயசில் வந்தால் கல்யாணம் நடக்காது, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு புத்திரபாக்கியம் இருக்காது. அந்த குடும்பத்தில் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைகள் ஊமையாக பிறக்கிறதுக்கும் ஒரு குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனநலம் பாதிக்கப்பட்டு பிறக்கிறதுக்கு காரணமும் இந்த பித்ருதோஷம் தான். இந்த பித்ருதோஷம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும். இதுலேயே இந்த பித்ருதோஷத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதாரம் யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது யாருக்காவது ரெண்டு தாரம் இருந்து ஒரு தாரம் சரியாக இருந்து ஒரு தாரம் சரியாக நம்ம கவனிக்கலை அப்படின்னு சொன்னால், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு விதமான பாதிப்பு தான். அதுவும் ஒரு விதத்தில் பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இந்த பித்ருதோஷத்துக்கு நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும், அந்த திதியில் நம்ம செய்யணும். இப்போ குறிப்பிட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் வந்திருந்தாங்க, அம்மாவுக்கு திதி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திதி நான் 4 நட்சத்திரம்லாம் இப்போ அந்த எப்படி இருக்க என்ன அந்த திதின்றதெல்லாம் எழுதி கொடுத்தேன். ஸோ இந்த திதி வந்து புதன்கிழமை அன்னைக்கு வருது, இந்த அஷ்டமி திதி வந்து புதன்கிழமையில் வருது, ஸோ புதன்கிழமை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆ இல்லை இல்லை, என்னால் புதன்கிழமையில என்னால் செய்ய முடியாது, எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அம்மாவுக்கு இறந்த திதி அப்படிங்கிறது நான் புதன்கிழமை அஷ்டமி திதியில் வருதுன்னா அது அந்த நாளில் தான்ப்பா செய்யணும், ஓ சௌரியத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் செய்யக்கூடாது அப்படின்னு. இல்லை இல்லை, நான் வந்து எனக்கு அப்போ தான் எனக்கு லீவு கிடைக்கும், ஒரு லீவு கிடைச்சாதான் நம்ம அந்த இது பண்ணணும் அப்படிங்கிறாள். ஒரு நாள் அம்மாவுக்காக லீவு போட்டு அந்த ஒரு அரை நாள் லீவு போட்டு அம்மாவுக்காக செய்யறதுக்கு அவனுக்கு முடியல, ரொம்ப வருத்தமாக இருந்தேன். நான் சொன்னேன், என்னால் ஞாயிற்றுக்கிழமை தான் சாமி பண்ண முடியும், இதுக்கு நடுவில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஸோ அந்த திதி வரும்போது, வருஷத்தில் அந்த வரக்கூடிய திதி வரும்போது கரெக்டாக செய்யணும். அதே போல் புரட்டாசி மாதம், அதே போல் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இறப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப சொர்க்கம், அவங்களுக்குலாம் அந்த இறப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பித்ருதோஷம், இந்த அடைப்பு, இதை பற்றிலாம் இன்றைய தினம் நம்ம இந்த நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த இதே போல் நம்ம அந்த திதி வரும்போது மறக்காமல் எல்லாமே இந்த பித்ருதோஷத்துக்கு கண்டிப்பாக செய்யுங்க. அப்படி செய்யும்பொழுது மேலே 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 உங்கள் குடும்பத்தை நல்லா அபிவிருத்தியாகி மேலே 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 நிறைய சந்தோஷத்தோடு அமோகமாக இருப்பீங்க. சரிங்களா? சுபா.